முதல் கேள்வி வந்து எல்லாரும் வந்து திரையரங்கத்தில் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக வரும். திரையரங்கம் அல்லாத இதை ரிலீஸ் பண்ண மாட்டோம். திரையரங்கம் கண்டிப்பாக வரும். பொங்கலுக்கு நாங்கள் திரையரங்கில் எடுக்க சொல்லியிருக்கோம். தருவதாக நிறைய ஓனர்கள், நிறைய உரிமையாளர்கள் இதை வரவேற்று, ஏன்னா இப்போ அவங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து இதற்கு எதிர்ப்பு வரும், இதை ஒத்துக்க முடியுமான்னு சொல்லி யோசித்த காலகட்டத்தில் இப்போ சமீபத்தில் வந்த பெரிய பெரிய திரைப்படங்கள் கூட வந்து வசூல் ரீதியாக ரொம்ப இதாக போகும் பொழுது அவங்களே இந்த யதார்த்தங்களையும் இந்த உண்மைகளையும் உணர்ந்து அதை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்களே சொன்னது வந்து நாங்கள் கேட்டிருக்கிறது எப்படின்னா, இப்போ எல்லா திரைப்படத்துக்கும் உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா 350 தியேட்டரு, 400 தியேட்டரு, 450 தியேட்டர்னு போடுவோம். அதில் வந்து பெரிய இயக்குநர்களோட பெரிய நடிகர்களோட திரைப்படங்கள் மட்டும் அந்த 450 தியேட்டர் கூட போட்ட காசை, போஸ்ட் ஓட்டின காசை, கியூப் காசெல்லாம் கலெக்ட் பண்ணோம். ஆனால் சின்ன சின்ன படங்கள் கூட வேறு வழி இல்லாமல் அந்த 400 தியேட்டர் போடும்பொழுது கியூபு காசும் பிரிண்ட் காசுமே வரமாட்டேங்குது. ஸோ அப்போ இந்த படத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம், முறைப்படி இதில் C2H வெளியாகும் ஒவ்வொரு திரைப்படங்களையும் 75 தியேட்டர்களுக்கு மட்டுமே தமிழகம் முழுவதும் வெளியிடுவது. 75 தியேட்டருக்கு மேலே வெளியிடுறதே இல்லை. பெரிய ஊராக இருந்தால் 2 தியேட்டர், 3 தியேட்டர், அதுக்கடுத்து பி சென்டர், சி சென்டர்லாம் ஒவ்வொரு தியேட்டர் தான். அதுக்கு மேலே நாங்கள் அதிகமாக வந்து தியேட்டர்களை வெளியிட்டு போட்டியாக ஒரு வாரத்திலே சம்பாரிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வரலை. தியேட்டரில் ரசிக்கிறவங்க தியேட்டரில் ரசிக்கலாம், வீட்டில் ரசிக்கிறவங்க வீட்டில் ரசிக்கலாம், காரில் போகும்போதே படம் பார்க்குறவங்க போகும்போதே படம் பார்த்துக்கலாம். என்டர்டெயின்மெண்ட் ஃபார் அவர் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் என்டர்டெயின்மெண்ட், நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்ற முடிவில் தியேட்டர் ரசிகர்களை மனதில் கொண்டு ஒரு 75 தியேட்டர்களை மட்டும் தமிழகம் முழுக்க வெளியிடுவதற்காக முடிவு செய்திருக்கிறோம். அதே போல் வந்து 154 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், 5000 டீலர்கள் தமிழ்நாடு முழுக்க இப்போ ரெடி. சீட்டுக்குச்சியில் 2 லட்சம் வீட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக வந்து 154 டிஸ்ட்ரிபியூட்டர்களை தமிழ்நாடு முழுக்க உருவாக்கியிருக்கோம். அவங்க வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் எல்லா 2 லட்சம் வீடுகள் இருக்க பகுதிகளிலும் எங்களுடைய சீட்டுக்குச்சி அலுவலகம் இருக்கும். 5000 டீலர்கள், அதாவது ஒவ்வொரு டீலர்களுக்கு கீழே வந்து 50 பேர் குறைந்தபட்சம், அதுக்கு கீழே இருக்காங்க 30 பேர், 20 பேர், 50 பேர், ஏரியாவிற்கு தகுந்த போல வந்து ஒரு குறை ஒரு 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 கணக்கில் 5000 டீலர்கள் வந்து தயாராகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க நீங்கள் ஊட்டியில் படம் பார்க்கணுமா, கன்னியாகுமரியில் படம் பார்க்கணுமா, ராமநாதபுரம் எண்டில் படம் பார்க்கணுமா, ஓசூரில் படம் பார்க்கணுமா, அங்கே ரெடி. எங்கே வேணாலும் நீங்கள் வீட்டில் உங்கள் வீடு தேடி காலையில் டிவிடி உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அவங்க உங்களை வந்து சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போவே நான் வந்தோன்னு நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, ஏன்னா எங்கள் வீட்டு கதவுலெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா எல்லா இடங்களிலும் நம்ம ஆட்கள் ரீச் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அது 2வது முறை, தியேட்டர்கள் தவிர்த்து டிவிடி மூலமாக 2வது முறை ரிலீஸ் ஆன நாளிலேயே எல்லா இடங்களிலும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது அல்லாமல் தமிழ்நாடு தவிர மற்ற ஊரில் இருக்கிற, கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்காங்க, பாம்பேயில் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க, கொல்கட்டாவில் இருக்காங்க, வைசாக்கில் இருக்காங்க, புனேயில் இருக்காங்க, இங்கே எல்லாம் தமிழர்கள் நிறைய வாழ்கிறாங்க. ஸோ அந்த பகுதிகளிலெல்லாம் செட்டப் பாக்ஸ் மூலமாக வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்தாக்கிவிட்டது. கண்டிப்பாக அந்த எல்லா பக்கம் உள்ள செட்டப் பாக்ஸில் பணம் கட்டி இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். ஒரு முறை பணம் கட்டினாங்கன்னா ஒரு 24 மணி நேரம் அந்த திரைப்படத்தை எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். அந்த மெத்தடில் வந்து அந்த முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா செட்டப் பாக்ஸ் நிறுவனங்களோடையும் பேசி ஒரு கையெழுத்திட்டு இந்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயார் செஞ்சிட்டோம். அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள், இப்போ நம்ம FMSன்னு விற்போம், அந்த FMS ஏரியாவை C2H நிறுவனமே செய்கிறது. அங்கேயும் தியேட்டர்களில் வெளியிடுறோம், அங்கேயும் டிவிடிகள் வெளியிடுறோம். அது அல்லாமல் நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் சேனல், IPTV, OTT அண்ட் ஆன்லைன் அண்டு என்னென்ன மெத்தட்லெல்லாம் நம்ம கொடுக்க முடியுமோ எல்லா மெத்தட்லையும் பண்ணலாம். நாங்களே சினிமா டு ஹோம் என்ற வெப்சைட் மூலமாக எங்களுடைய திரைப்படங்களை இந்தியா தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளிலையும் பார்ப்பதற்கான வசதிகளுடைய தொழில்நுட்பத்தை உருவாக்கி தயார் செய்து வைத்து விட்டோம். அது 1ஆம் தேதியிலிருந்து ட்ரையலுக்கு வரும். அந்த ட்ரையல் பார்த்துட்டு 15ஆம் தேதி JK திரைப்படத்தை அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த டிவிடி பஜார் உருவாக்குனதுல எங்களுக்கு கிடைச்சிருக்க ஆர்டர் இதுவரை வந்து எங்களோட டீலர்கள் இதுவரை எடுத்திருக்கிற ஆர்டர் அப்படின்றது வந்து ஒரு சர்வே மூலமாக அது கண்டிப்பாக குறைந்தபட்சம் 50 லட்சம் டிவிடிகளை நாங்கள் இந்த முதல் படத்திற்கு வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் சர்வே எடுக்க சொன்னோம், சும்மா வெறுமனே ஒருத்திட்ட வாங்க நீங்கள் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு 20,000 கட்டினீங்கன்னா 25,000 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் ஒரு போஸ்டர் போட்ட உடனே நிறைய பேருக்கு கேள்வி, இது என்ன ஒரு MLM கம்பெனி மாதிரி இருக்குமோ, இது வந்து ஒரு மாதிரி பணத்தை வாங்கிட்டு இவங்க ஏமாத்திடுவாங்களோ, இல்லை பணத்தை கொடுத்தோம்னா 25,000 எப்படி சம்பாதிக்க அப்படின்னு சிரித்தவங்களுக்கு மத்தியில்
நாங்கள் என்ன பண்ண எதற்கும் காது கொடுக்கல, கரிவாளை தூக்கி காதில் போட்டுட்டு யாரை பற்றியும் கவலைப்படல. நீங்கள் என்ன பண்ண எங்கள் டீலர்ஸ் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டோம், நீங்கள் முதல்ல C2H டீலராக இணைய வேண்டுமானால் சர்வே எடுக்க வேண்டும் உங்கள் பகுதிகளில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சர்வே ஃபார்ம் கொடுத்தோம் ஒவ்வொருத்தருக்கும். ஒருத்தர் ஒரு டீலருக்கு கீழே வந்து 4000 வீடுகள் வெளியே தமிழகம், அதாவது தமிழகத்தில் சென்னை தவிர்த்த இடங்களில், சென்னையில் மட்டும் 1500 to 2000 வீடுகள் நெருக்கடியும் அதிகமான பேர் பார்க்குற வாய்ப்பு இருக்கிறதுனால. ஸோ இந்த 2000 to 4000 வீடுகள்லையும் எங்கள் டீலர்கள் சர்வே எடுக்க ஆரம்பித்தாங்க. சர்வே எடுத்ததில் 64% வந்து இந்த C2H திரைப்படத்தை, அதை வெளியிடுற அந்த 50 ரூபாய்க்கான திரைப்படத்தை வாங்க தயாராக இருக்காங்க. இந்த C2H விளையாடுற முதல் திரைப்படம் 50 ரூபாய், ஒவ்வொரு திரைப்படங்களுமே 50 ரூபாய் தான். ஒரு குறிப்பிட்ட சில படங்கள், இந்த பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள், இல்லை பெரிய நடிகர்களோட பெரிய இயக்குநரோட படங்கள் வரும்பொழுது மட்டும் அது 75 ரூபாயாகவும் 100 ரூபாயாகவும் மாற்றப்படும். மித்தபடி எல்லா படங்களுமே 50 ரூபாய் மட்டும்தான் நாங்கள் இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அந்த 39% வந்து புதிய, அதாவது வாடிக்கையாளர்கள், இந்த C2H படத்தை தொடர்ந்து வாங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் தயாராக இருக்காங்க எங்ககிட்ட. ஸோ இந்த ஸ்கீமில் எங்களுக்கு ஒரு படத்தை வெளியிடணும்னா 25 லட்சம் டிவிடி வந்து கன்ஃபார்ம்டு ரெடி. ஒவ்வொரு திரைப்படங்களையும் 25 லட்சம் டிவிடி விற்பதற்கான கேரண்டியை, உத்தரவாதத்தை நாங்கள் மக்கள்கிட்டருந்து வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்கள நாங்கள் டீலராகவே நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். ஸோ இதில் வந்து யாரையும் ஏமாத்திரணும், இந்த 25000 to 20000 வாங்கி உள்ளே போட்டுட்டு சுரண்டிட்டு ஒரு சீட்டு கம்பெனி மாதிரி எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்றதெல்லாம் நோக்கம் இல்லை. நாங்கள் செய்கிற தொழிலில் எங்களுக்கான உத்தரவாதம் வந்து எங்கள் கூட இருக்கிற டீலர்கள், எங்கள் கூட இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர், எங்களுக்கு இருக்க அதே முனைப்போடு இருக்குன்றதுக்காக அவங்களே நாங்கள் இதுக்கு தயார் செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த டிவிடி கவர் கொடுங்க, அந்த இதை கொடுங்க, பேக் கொடுங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டிவிடிகளும் எங்களோட டீலர்ஸ்கள் கொண்டு வந்து விற்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ஜெட் ஒன்று கொடுத்துருக்கோம், ஜிபிஎஸ்எம் மெத்தடில், ஜிஎஸ்எம் மெத்தடில். அவங்க என்னென்னா எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் அவங்க இந்த டிவிடியை விற்கிறாங்களோ அது எங்களுக்கு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நேரமும் ரெக்கார்டாகும். அதை டிவிடியில் வந்து நாங்கள் பின்னாடி பார்கோட் போட்டிருக்கோம். இது போல தான் அந்த டிவிடி ஒவ்வொருத்தருக்கும் வரப்போகுது. ஸோ இது சைஸ் வேறு, இதோட இது வேறு. நாங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணப்பட்ட இந்த கவர்களோடு கொடுத்துருவோம். இது யாரும் பிரிக்க முடியாது வாடிக்கையாளர்கள் தவிர. வாடிக்கையாளர்களுக்கு பிரிச்சிருந்தால் தெரிஞ்சிடும். ஸோ வாடிக்கையாளர் மட்டுமே பிரிக்க முடியக்கூடாது. இதில் இந்த பின்பக்கத்தில் வந்து பார்கோட் நம்பர் கொடுத்துருக்கோம். டிவிடியிலையும் உள்ளே நாங்கள் பார்கோட் நம்பர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து காப்பி பண்ண முடியாத அளவுக்கும், அதே நேரத்தில் வந்து டூப்ளிகேட்டர் உருவாகாமல், டூப்ளிகேட்டை வாங்கி மக்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்குமான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் வந்து ஒவ்வொரு டிவிடியும் எங்கள் டீலர் கொண்டு வந்து கொடுக்கும்போது நாங்கள் அந்த கெட்ஜெட்டுன்ற அந்த அந்த கருவி மூலமாக அவங்க எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எங்கே விற்றாங்கன்றது எங்களுக்கு ரெக்கார்டாயிரும். ஸோ எங்கள் டீலர்கள் வந்து தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க வந்து தவறாக ஒரு டிவிடியை வேறு இடத்துல பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கே இது டூப்ளிகேட், எந்த டிவிடி எந்த இடத்துல விற்கப்பட்ட டிவிடிலேருந்து வெளியே போகுது அப்படின்றது வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் இதை வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எங்கள் டிவிடியோட மெத்தட். ஸோ இதில் 25-30 படங்கள் பார்த்தோம். இது தேர்வு செய்கிறதுக்கு ஒரு குழு வச்சுருக்கோம். அது என்னென்னா, நாங்கள் எல்லா படத்தையும் ஒன்று சேரன் விருப்பப்படி மட்டுமே படங்கள் வெளியாகுது அப்படின்ற குற்றச்சாட்டை தவிர்க்கிறது. இன்னொன்று வந்து நல்ல படங்கள் நமக்கு பிடிக்கலன்னா கூட இன்னொரு 4 பேருக்கு பிடிச்சா அது கூட நல்ல படம் தான் அப்படின்னு நம்ம தவிர்த்துடக்கூடாது அப்படின்ற முன்ஜாக்கிரதை. இதுக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 10 பேர் கொண்ட குழு ஒன்றை எங்களோட உருவாக்கணும். இந்த 10 பேர் கொண்ட குழு இந்த படங்களை பார்க்கணும். அவங்க எல்லாரும் இந்த படங்களை பற்றி என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ அந்த ஒப்பீனியன் மட்டுமே நாங்கள் வந்து அந்த படங்களை மட்டுமே வந்து நாங்கள் தேர்வு செய்கிறது. ஏன்னா 50 ரூபாய் கொடுத்து பார்க்கக்கூடிய ஃபேமிலி, ஒரு குடும்பம் எல்லாரும் உட்காந்து பார்க்கறதுனால அவங்களுக்கு அது உண்மையானதாகவும் தவறானதாகவும் இல்லாமல் இருக்கணும். உண்மையான இருக்கணும், தவறானதாக இல்லாமல் இருக்கணும். ஏன்னா முகம் சுளிக்கிற மாதிரியோ, இல்லை நம்மளை ஏமாத்துறது மாதிரியோ, இல்லை ஹம்பக்கான படங்களோ, இல்லை முட்டாள்தனமான படங்களோ நாங்கள் வாங்க தயாராக இல்லை. ஸோ எல்லாரும் ஒத்துக்கிட்ட படங்கள்னு சொல்கிறதுக்கு நாங்கள் யார் யாரை, ஒரு 10 பேர் கொண்ட குழு, அதில் குறிப்பாக வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் இருக்கார் ரைட்டர், தமிழச்சி தங்கபாணியன் அவங்க ஒரு ரைட்டர், அவங்க ஒரு எழுத்தாளர், அவங்க இருக்காங்க, 2 IPS ஆஃபீஸர் இருக்காங்க, 2 லாயர் இருக்காங்க, அது இல்லாமல் நமக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட்லேருந்து 1-2 பேர் இருக்காங்க. இப்படி எல்லாரையும் உள்ளே சேர்த்து அவங்கள பார்க்க வச்சோம். அதில் ஒரு 25-30 படங்கள் பார்த்ததில் நாங்கள் இதுவரை ஒரு 5 படங்களை மட்டுமே தேர்வு செய்தோம் இதில் வெளியாகிறதுக்காக. அதில் நல்ல படங்களாகவும் இருந்தது, தாமதமானதுனால உடங்கி போய் கிடந்த படங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு படம் வந்து JK, 2வது படம் வந்து அர்ஜுனன் காதலி, சிவசக்தி பாண்டியன் சாரோட படம்.
அவர் படத்தை வந்து அந்த படத்தில் பார்த்தி பாஸ்கர் இயக்கியிருக்காரு. ஜெய் பூர்ணா ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தை இரண்டாவது படமாக C2H நிறுவனம் வெளியிடுகிறது. அதற்கடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு ஒரு திரைப்படம், இயக்குனர் வந்து பாலன் அப்படின்னு இயக்கியிருக்காரு. புதுமுகங்கள் நடித்த படம், ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருந்தது. அப்போ ரெண்டாவது வாராயோ வெண்ணிலாவை, இது மூணாவது திரைப்படம், வாராயோ நாலாவது திரைப்படம். வாராயோ வெண்ணிலாவை வந்து அட்டைக்கத்தி தினேஷ் அண்டு பூரணா நடிச்சிருந்தாங்க, பூரணா இல்லை ஹரிப்பிரியா நடிச்சிருக்காங்க. அந்த இயக்குனர் வந்து சசிதரன், அபிஷேக் மூவிஸ் தயாரிச்சிருக்காங்க இதை. அது வந்து ரமேஷ் இமானுவேல் ரெண்டு பேர் தயாரிப்பாளர்கள். இந்த படத்தை நாங்கள் C2H நான்காவது நான்காவது திரைப்படமாக வெளியிடுது. அதுக்கப்புறம் அப்பாவின் மீசை, அப்பாவின் மீசை வந்து ரோஹிணி மேடம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான சிந்தனை உள்ள திரைப்படம், அது தாமினி சினியோகிராஃபின்ற கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதுவரை எங்களோட ஆர்டரில் ஐந்து திரைப்படங்கள் இருக்குது, இன்னும் ஒரு மூணு திரைப்படங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து C2H இயங்குவதற்கான அஸ்திவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கியிருக்கோன்றத உங்கள் முன்னாடி நாங்கள் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறோம். என்ன கேள்விகள், என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது கேட்டிங்கன்னா நான் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கேன். அந்த படங்களையும் பார்க்குறோம். அது சிறந்த படமாக இதில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான தகுதிகளோடு மக்களுக்கான படங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். இது வரைக்கும் இல்லை. யாருக்கு? ஆமாம் ஆமாம், அதே போல் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றியும் கொஞ்சம் கவலைப்படணும். அதாவது திரையரங்கங்கள் லாஸ் ஆகும்னு நம்ம கவலைப்படுறோம், ஆனால் அதே நேரத்தில் தயாரிப்பாளர்கள் படுமோசமாக லாபத்தை இழந்து கீழே குளிக்கு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட பக்கமும் இருந்து பார்க்கும்போது ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தோற்று போகும்போது ஒரு 100 பேர் டெக்னீஷியனோட வாழ்க்கை போகுது. ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் 100 பேத்துக்கு சோறு கிடைக்கும். ஸோ 100 தயாரிப்பாளர் பழம் எடுக்கிறாங்கன்னா 100 × 100 10,000. ஸோ அவ்வளோ பேத்துக்கான வாழ்க்கையும் யோசிக்கும் பொழுது இரண்டு பக்கமும் சமமாக பார்த்தா நீங்களும் பிழைங்க, நாங்களும் பிழைக்கிறோம்.